அடுத்ததா பேசுறதுக்காக எடிட்டர் பாதிபன் அவர்களை அடைக்க வேண்டும். ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோட முதல் படம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமான சிலருக்கு வந்து நான் நன்றி சொல்லணும். முதல்ல என்னோட அப்பா அம்மாவுக்கு, அவங்க இல்லைன்னா நான் இல்லை, இந்த இடத்துல இல்லை. அப்புறம் என்னோட மனைவி, அவங்களோட தீவிரமான பிரேயர் தான் நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் ஜாஃபர் சார், அவருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா முதல் படம் வந்து ஃபஸ்ட்டு இது முதல் படம், அதுக்கு வந்து வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்தது வந்து அருள் சக்தி முருகன் டைரக்டர். ஏன்னா அந்த அண்ணனால் தான் எனக்கு டைரக்டர் வந்து எனக்கு தெரியும், இல்லைன்னா தெரிஞ்சிருக்காரு. அவர் மூலமாக தான் இந்த படத்தில் நான் வந்தேன். நான் இந்த மேடையில் இருக்கிற முக்கியமான காரணம் வந்து அண்ணா தான், அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட குரு எடிட்டர் ஆண்டனி சார், அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் டைரக்டர், ஆக்சுவலி இந்த படத்தை நான் வரக்கு முன்னாடி டைரக்டர் ஒரு ரெண்டு வாட்டி தான் நான் மீட் பண்ணியிருப்பேன். ரெண்டாவது வாட்டி மீட் பண்ணும்போது ஆஃபீஸ் போனேன், என் ஒர்க்கு பார்த்தாரு. பார்த்துட்டு உடனே வந்து அண்ணா வந்து நீங்கள் தான் எடிட்டர்னு சொல்லி அட்வான்ஸ் கையில் கொடுத்துட்டாங்க எனக்கு. ஏன்னா இப்போது ஏன்னா அண்ணன் நிறைய சொல்லியிருக்காங்க, 15 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யாராக இருந்தாலும் வந்து யோசிப்பாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எப்படி ஒருத்தவங்களுக்கு. அது எடிட் வந்து படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து அண்ணன் வந்து இல்லை யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இல்லை இந்த இடத்துல, அதுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் இப்போ முதல் படம், அதாவது இப்போ எடிட்டருக்கு மெயினாக வந்து ஃப்ரீடம் ரொம்ப தேவை எடிட் பண்ணுறதுக்கு. அது வந்து அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப கொடுத்துருக்காரு இந்த படத்தில், எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் வந்து எடிட் பண்ணும்போது ஹெட்செட் போட்டு தான் எடிட் பண்ணேன், ஆனால் காட்ட மாட்டேன், முடிச்சுட்டு அப்புறம் தான் காட்டுவேன். ஏன்னா அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு, அவ்வளோ நம்பிக்கை வச்சார் என் மேலே, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் இந்த படம் ஹீரோயின் ஆனந்தி, அவங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாவது படத்தில் வந்து ஷார்ட்டு அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறது, கோமா இருந்தாலும் சரி சிரித்தாலும் சரி ஒவ்வொரு ஷார்ட்லேயும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஃப்ரேமில். அப்புறம் துஷி ப்ரோ, அவர் வந்து ஆக்சுவலாக இப்போ கார் சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைலாக் பேசணும், கார் டிரைவ் பண்ணணும், அது போக எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும், இது எல்லாமே வந்து அது அது பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஏரியா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அது ரொம்ப சூப்பர் ஹேண்டில் பண்ணி ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அப்புறம் அவ்வளோதான், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இவ்வளோ யங் ஏஜில் ஒரு படத்தை படைப்பை கொடுத்துருக்கீங்க, அது உழைப்பை கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள் கொடுத்துரு உங்களுக்கு. அடுத்ததாக பேசுகிறதுக்காக டான்ஸ் மாஸ்டர் ராதியா அவர்களை மடக்க வர சொல்லணும். வணக்கம் அனைவருக்கும், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், மேடையில் இருக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு அற்புதமான படத்தில், ஒரு படைப்பில், படம்னு சொல்கிறத விட ஒரு படைப்பு, இப்படி ஒரு அற்புதமான படைப்பில் நானும் ஒரு சிறிய பங்கேற்றிருக்கேன்றது ரொம்ப பெரிய விஷயம். இது வந்துட்டு இது கோரியோகிராஃபின்றதை விட ஒரு பெரிய பொறுப்பெடுத்து கையில் கொடுத்துட்டார் டைரக்டர் மாஸ்டர் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அது ஒரு பெரிய பொறுப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த பொறுப்பை நான் கரெக்டாக நிறைவேற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு சாங், கார்க்குள்ளேயே அழகான மூமெண்ட்ஸோட ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும், கான்செப்டாகவும் இருக்கணும், கருத்தாகவும் இருக்கணும், எல்லாமே அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது. அதை அந்த வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியாக அவருக்கு எனக்கு கைட் பண்ணார், அதுக்கேற்ற மாதிரி நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ ஐ ரியலி தேங்க்ஸ் டு கார்த்திக் சார், ஐ ரியலி தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர் சார் அண்ட் டேரக்டர் சார் அண்ட் மை ஆக்டர்ஸ் துஷ் அனந்தி அண்ட் ஷெரீன், இவங்க மூணு பேரும் வந்து ரொம்ப அழகாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் அ ரியலி பியூட்டிஃபுல் டீம். கண்டிப்பாக ஆனந்தி பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க டச் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஷீ இஸ் நாட் ஏ லைக் எ நார்மல் ஒரு கமர்ஷியல் ஹீரோயினாக இல்லாமல் அவங்க ரொம்ப செலக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ், அதுதான் அது அப்படி தான் அவங்க இப்போ வரைக்கும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ மங்கையும் அதில் ஒரு பொறுப்பான ஒரு சமூகத்துக்கான ஒரு ஸ்கிரிப்டை அவங்க டச் பண்ணியிருக்காங்கன்றத நான் வந்துட்டு ரொம்ப நம்புகிறேன்.
ஸோ கண்டிப்பாக இது பெரிய லெவலில் வெற்றி பெறும். அந்த வெற்றி படிகளே ஒன்று ஏறிட்டுருக்கோம். கண்டிப்பாக டீமாக இதை பெரிய வெற்றி பெறுவோம். அண்ட் தேங்க்ஸ் டு கார்த்திக் சார், அண்ட் வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் நிகில் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் சொன்ன மாதிரி கொரியோகிராஃபி அவ்வளோ ஈஸி இல்லை, அதுவும் கார்லங்கிறப்போ அது எங்களுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. அடுத்ததாக பேசுகிறதுக்காக சிங்கப்பூர்லேருந்து வந்த சாக்ஷி ஹரேந்திரன், அவங்கள கூப்பிடணும்னா இப்படி தான் சொல்லணும். ஏன்னா எல்லாரோட பாடல் குரல்கள்லையும் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இந்த முறை அவங்க யானமுட்ட சாங்கில் அவங்களோட குரலை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களோட குரலை கேட்டு ஆக்டர் விஜய் சேதுபதியே நேரில் கூப்பிட்டு சந்திச்சு மீட் பண்ண ஒரு பர்சனாலிட்டி. இன்னைக்கு பான் டு இன்ஸ்பயர் த வேர்ல்டு அப்படிங்கிறது அவங்களோட இலக்காக இருக்குது, அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாக்ஷி ஒரு சில வார்த்தை. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற அனைத்து பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. முதல்ல நான் வேணா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கலாம் அவ்வளவு தூரத்துல இருந்து, ஆனா நீங்க எல்லாருமே இங்கேயே இருந்து ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இத வந்து வார்த்தையால கண்டிப்பா சொல்ல முடியாது. இந்த படத்தை எடுத்து இந்த அளவுக்கு இப்ப நம்ம பேசுறோம்னா, அதுவும் ஒரு ஒரு பெண்ணை செலிப்ரேட் பண்ணி பேசுகிறோம்னா, இத்தனை ஆண்களுக்கு முன்னாடி நாம் ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ ரொம்ப 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 நன்றி. முதல்ல நான் நன்றி சொல்ல விரும்புது என்னுடைய டார்லிங் ஷிவின்க்கு, பிகாஸ் அவங்க இந்த ஒரு கான்டாக்டை நம்ம டைரக்டர் சார் குவேந்திரன் சாருக்கு கொடுக்கலனா, நம்ம கார்த்திக் சாருக்கு கொடுக்கலனா, நம்ம அழகான மியூசிக் டைரக்டர் தீபனுக்கு கொடுக்கலனா, தீசன் சாரி கொடுக்கலனா, இது எதுவுமே இப்போ நடந்திருக்காது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ சாங்கே நான் பார்த்தேன், அண்ட் இன்னும் நிறைய பாடல்கள் பார்த்துருக்கேன். கண்ணீர் மட்டும்தான் எனக்கு வருது, ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூட், பிகாஸ் இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் பேசும், பேசப்படணும், அண்ட் இன்னும் வளரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த முழு குழு மங்கேங்கிற அந்த முழு குழுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் என்ன இந்த ஒரு பாட்டா ஒரு சிறிய பாட்டா ஆக்குனதுக்கு ரொம்ப 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 நன்றி. சிறு வரிகள் உங்களுக்காக. யானை முட்டை காம்புல நவ்வா பழம் கருவுல, நத்த குட்டி காட்டுல ஆம குஞ்சும் மரத்துல, தங்கம் மலையில சிங்கம் வலையில சீனி மலையில ஏறி நிக்கையில, மீனு கரையில மானு கரையில காத்த பிடிக்கிறோம் கண்ட கனவுல. உன்ன கிள்ளி என்ன கிள்ளி ஓத கிளி ஓதுடு, சந்தோஷமா சந்தோஷமா உத கிளி பாடுது. பாடிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ சாக்ஷி, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு முறையும் நீங்கள் வரப்பெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குது, அதே தொடரணும்னு சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன். அடுத்ததாக பேசுகிறதுக்காக இவங்க வந்து சமூக மாற்றத்திற்கான ஒரு அடையாளமாக நான் பார்க்குறேன். பிக்பாஸ் ஷோவில் பொறுமையும் நிதானமும் தேர்ந்த தெளிவான அறிவும் கூர்மையான அறிவும் இருக்கக்கூடிய சிவின் இன்னைக்கு ஒரு நடிகையாக மாறியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக இருப்பாங்கன்னு நம்புகிறோம். சிவின் அவர்களை பேச ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார். I'm extremely happy and proud to be a part of this film and romba sandoshama irukku ipdi oru oru vilava paakrappo and adu adukellame kaaranam vande saroda and the vision and purpose mattum dhaan nenikiren director Gubendran saroda so already namma already trailer launch le vande na subject pathi pesita so especially the audio launch abdingirukaga I really want to congratulate Thiesen because when it comes to music ஒரு இந்த டைம்ல இப்போ ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கிற இந்த டைம்ல ஒரு சோல் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மியூசிக்கோ ஒரு எமோஷனில் கனெக்ட் பண்ணுற மியூசிக்கோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதை தாண்டி ஒரு நம்ம தமிழ் மொழி வந்து எங்கேயோ எப்படியோ போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்கு எனக்கு சில பாடல்கள் கேட்க வர்றப்போ. ஸோ அப்படி பார்க்குறப்போ அவர் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துட்டு, ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற ஒரு ஒரு சாங்குக்கும் ஒரு ஒரு எமோஷன், ஒரே எமோஷனில் ரெண்டு மூணு பாடல் கிடையவே கிடையாது, ஒரு ஒரு பாடும் ஒரு ஒரு எமோஷனில் இருக்கும்.
ஸோ அப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எனக்கு அந்த அவர் என்ன எமோஷனில் அந்த பாட்டை எடுத்திருக்காரோ அந்த எமோஷன் அப்படியே எனக்கு கன்வே ஆகுது. அது ஒரு பெருமையை சொல்லுது அப்படின்னா அந்த பெருமை என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த சந்தோஷத்தை என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. ஸோ ஒரு மியூசிக் டிரெக்டராக இதுதான் ஒரு பெரிய வேலை. ஏன்னா அந்த மியூசிக் அந்த வேலையை தான் பண்ணணும், ஆடியன்ஸோட எமோஷன்ஸோடு போய் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து அவர் ரொம்ப திறம்பட செஞ்சுருக்காரு. ஸோ ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காந்து படம் பார்த்தோம். ஸோ அப்போ கூட நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஒரே வார்த்தையில் சொன்னேன், தரும் தீசன் அப்படின்னு. ஸோ எஸ்பெஷலி எங்களோட அந்த யானை விட்ட சாங் வந்து அந்த படத்தோட அந்த ஓட்டத்தில் அது ரொம்ப ஒரு ஜோஷ்ஃபுல்லாக ரொம்ப அப்படி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த மியூசிக். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தீசன். இந்த மாதிரி நிறைய சோல்ஃபுல்லான மியூசிக் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அண்ட் யூ ரியலி ஹாவ் அ லாங் வே டு கோ. அண்ட் ஆனந்தி, பிகாஸ் நிறைய டைம் அவங்கள பார்த்து நான் ஷாக்கிங்காக பார்த்துருக்கேன், இந்த பொண்ணு அந்த ஸ்க்ரீனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ஒரு நேச்சுரலாக ரொம்ப சட்டிலாக இருக்கும், பட் ஷீ நோஸ் லைக் ஹவ் டு அப்ரோச் கேமரா அப்படின்னு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேமராவில் பார்க்குறப்போ அவ்வளோ டெப்த்தாக இருக்கும். ஸோ லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ். அண்ட் ஆப்வியஸ்லி துசி கூட அப்படி தான் ரொம்ப ஒரு நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணுறவர். ஸோ இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப லைக் ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாகவே ஒரு கேமியோ பண்ணுறோம், ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ தூரத்து வீட்டு சொந்தத்தில் இருக்க கல்யாணத்தில் இருக்க மாதிரி நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் சும்மா போனோமா, ஒரு கொஞ்ச நாள் முடிச்சு கொடுத்துட்டு வந்தோமா அந்த மாதிரி இருக்கும். பட் சின்ஸ் த பிகினிங் சார் வந்து என்னோட ரோல் மட்டும் சொல்லாமல் அவர் அப்போலேருந்தே வந்து இந்த மொத்த கதையும் சொல்லி இதோட பர்பஸ் இதோட விஷன் இதுக்காக தான் மேம் நாங்கள் இந்த படம் எடுக்கிறோம், இந்த மெசேஜ் சொல்லி ஆகணும் மேம் அப்படின்னு அப்போலேருந்து ஹி ஆல்வேஸ் மேட் மீ டு ஃபீல் யூனோ டு பி இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிற மாதிரி தான் என்ன ஃபீல் பண்ண வச்சுருந்துருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நம்பி அண்ட் இப்போது இந்த ரீசன்ட் டைம்ஸில் அந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்து அதை ஒரு படைப்பை உருவாக்குறதை தாண்டி அதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ரொம்பவே திறம்பட வந்து எங்கள் ப்ரொடியூசர்ஸை செஞ்சிட்ருக்காரு. ஸோ இவ்வளோ பேருக்கு அது ரீச் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் எல்லாம் லைக் சாரோட உழைப்பு மட்டும்தான். ஸோ இப்படி ஒரு படத்தை இவ்வளோ தூரம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ அதை ஒரு பெரிய பொறுப்பாக எடுத்து அவர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரியான தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரியான இயக்குநர்களும் இப்போ இருக்கிற இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் ஒரு பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிவின். நான் இன்டர்வியூ எடுக்கும்போது சும்மா ஒரு மாதிரி ஃபன்னுக்காக சொன்னேன், இந்த ஒன்றும் உங்களுக்கு கால்சிட்டே இல்லைன்னு சொல்லி ஒரு 4 மாதம் இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணோம். ஆனால் அந்த வார்த்தை நிரந்தரமாகணும்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக, இந்த உலகம் எல்லாருக்குமானது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட எளிய மக்களினுடைய வழியையும் வாழ்வையும் படம்பிடித்து காட்டிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் படத்தோட இயக்குனர் டைரக்டர் ரோஹந்த் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இது ஒரு நிகழ்ச்சியான தருணம். எப்படி கும்பேதரன் குடும்பத்துக்கு இது ஒரு நிகழ்ச்சியான தருணமோ அப்படியே எனக்கும். எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஸ்கிரிப்டும் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து ஏதாவது ஒரு டீ கடையில் ஆரம்பிக்கும். அப்படி தான் இந்த ஸ்கிரிப்டும் உபேந்திரன் என்கிட்ட ஒரு டீ கடையில் ஆரம்பித்து சொன்னார். அப்போது ரொம்ப சின்னதாக ஒரு ட்ராவல் ஸ்கிரிப்டு, இதை வந்து ஐஃபோனில் ஷூட் பண்ணணும், எப்படியாவது ஐஃபோன் வாங்கணும். ஷூட் பண்ணி முடித்து அது ஒரு 40 மினிட்ஸ் இந்த படம் வந்தால் ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொடுத்து ஒரு டைரக்டராக வெளியே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான தருணத்தில் இப்படி ஒரு ஸ்கிரிப்டை அவர் ஸ்டார்ட் பண்ணார். அப்போ நானும் ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது சொன்னேன், திருவண்ணாமலையில் பவா செல்லத்துறையோட பத்தாயத்தில் நான் போய் தங்கி பண்ணுவேன், வெனக்கூட வாங்க அப்படின்னேன். ஸோ ரெண்டு பேரும் போனோம், அவர் ஸ்கிரிப்ட் அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணார். அந்த வகையில் பவாக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி சொல்லணும் நானும் கோவேந்திரனும். அதன் பிறகு இது ஒரு ஐஃபோனில் எடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த இந்த படம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துக்கிட்டே வந்து ரொம்ப ஒரு ப்ராசஸ் போய்கிட்டே இருந்தது. நடக்குமா நடக்காதா, வேறு என்ன ஆகும், படம் போகலாமா, வேறு கம்பெனியா, என்னன்னு நடந்து போய்கிட்டே இருந்தார். ரொம்ப முக்கியமான தருணம் வந்து அவர் வந்து ஜாஃபர் சாரை மீட் பண்ண தருணம். ஐஃபோனில் எடுக்கலான்னு ஆரம்பித்த இந்த படம் ஜாஃபர் சாரை மீட் பண்ண பிறகு ஒரே நேரத்தில் தமிழ்லையும் தெலுங்குலையும்
இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் இதோட சிறப்பு. ஒரு தொடங்கணும், தொடங்கினதை ஒட்டி அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்னு போகிற பொழுது அது ஒரு சிறப்பான ஒரு இடத்த வந்து அடையுங்கிறதுக்கு இதை நான் கண்கூட பார்க்குற ஒரு உதாரணம். அந்த வகையில் இந்த மேடையை வந்து ஜாஃபர் சார் குபேந்திரன் மேடையாக்கியிருக்காரு. நான் குபேந்திரன் மேடையில் நிற்கிறேன். வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக ஆனந்தி துஷி ரெண்டு பேரை பற்றி, ஏன்னா இந்த இடத்துல தான் இப்படி தான் ஆரம்பிச்சுங்கிற பொழுது யார் ஹீரோயின் தெரியாது, யார் ஹீரோன்னு தெரியாது. சப்ஜெக்ட் மேலே ட்ராவல் பண்ணி ஜாஃபர் சார் கூட வந்து மேக்சிமம் அதில் குபேந்திரனோட சாய்ஸ் விட்டு அப்படியே சுற்றி 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 வந்து ஒரு இடத்துல ஆனந்திக்கு வந்து நிற்குது. அப்போது வழக்கம் போல் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் இல்லையா, அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஆனந்தி கேரி ஆகுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இடத்துல குபேந்திரன் தடுமாறி நிற்கிறாரு. நான் கூட சொன்னேன், ஒரு ப்ராஜெக்ட் எப்படி அமையுது அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்று நீங்கள் ஆனந்தியை கன்வின்ஸ் பண்ணும், இல்லை ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணும். ஆனால் இந்த ப்ராஜெக்டுக்கு ஆனந்தி ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணிடாதீங்கன்னு. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிற பொழுதே ஆனந்தி வந்து ப்ரொடியூசரோட இணக்கமாயிட்டாங்க. ஸோ இப்படி தான் ஆனந்தி நடந்த. அப்புறம் துஷி அடுத்த ஹீரோ. இன்னொருத்தர் வந்து கமிட் ஆகி ஆல்ரெடி ஷூட்டிங் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி போகிற பொழுது அவரால் அடிக்க முடியாமல் போய் துஷி வந்தார். அநேகமாக குபேந்திரனோட நான் வந்து இந்த படத்தில் ட்ராவல் பண்ணதில் வந்து துஷிக்கு மட்டும்தான் நான் நேரில் போய் பார்த்தது. அவ்வளோ ஒரு போராட்டத்தோடு இருந்தார். ஹீரோயின் ஃபிக்ஸு, ஹீரோ யாருன்னு தெரியல, டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ சார் கொஞ்சம் கூட வாங்க நான் பார்க்க போகிறேன் அப்படின்னார். இப்போ போன அப்போ தான் துஷியை ஜேபி சாரோட மீட் பண்ணோம். அவர் எங்கே ரொம்ப ட்ராவல்லாம் அலைஞ்சி கண்டெல்லாம் அப்படியே பிளாக் அடித்து போய் ஒரு மாதிரி அப்படி இருந்தார். அப்போ நான் துஷிகிட்ட சொன்னேன், இந்த படம் போனால் ட்ராவல் மேக்ஸிமம் உங்களுக்கு செஸ்டில் தான் இருக்கும் கேமரா, கொஞ்சம் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிருக்கேன். அது மாதிரி ரெண்டு பேரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா, ஆனந்தியோட ஆக்டிங் பற்றி யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தாவும் நானும் உட்காந்து ரசஸ் பார்க்குற பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ திருத்தமாக இருக்கும். அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களோட. துஷி வந்து ஒரு கையை பிடிச்சி இழுத்த மாதிரி பிகினிங்கில் ரொம்ப இதாக இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவர் பிரமாதமான வண்டி ஓட்டுவார், கார் டிரைவிங் பண்ணுவார். அவரை கொண்டு லோரோட காருக்குள்ளே அதில் காரை கட்டி சும்மா பொம்மை மாதிரி உட்கார வச்சதுக்கு பிறகு அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜானவாச காரில் மாப்பிள்ளையை உட்காந்து வச்ச மாதிரி தான் இருந்தது. அதன் பிறகு அந்த 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 போர்ஷன் முடிச்சுட்டு அதன் பிறகு அவர் கையில் காரை கொடுத்த பிறகு ரொம்ப பிரமாதமாக அந்த ஒரு ஆக்டிங்கில் இருக்க அந்த இயல்பு தன்மை இருக்கு இல்லையா, இயல்பாக இருக்கிறது அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஆக்டிங்கை நான் அப்சர்வ் பண்ணி பார்க்குறதுல ஒரு ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குற பொழுது இயல்பாக ஒரு நடிகருக்கு என்ன நடிப்பு திறமை இருக்குது, எங்கே அது ஸ்ட்ரக் ஆகுது அப்படிங்கிறத அந்த இடத்துல என்னால் உணர முடிஞ்சுது. அப்புறம் துஷி பிரமாதமாக பண்ணியிருந்தார் இந்த இதில். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது நிச்சயமாக துஷி வந்து அடுத்த ரவுண்டு நிச்சயமா, ஆனந்தி நிச்சயமா அவங்க வேற லெவல் போயிட்டாங்க. நான் என்ன ஆசைப்படுறேன்னா, ஆனந்தி இதுக்கு மேல ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட்ஸ் ஆழமா இருக்கிறத எடுத்து அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார். அதனால அந்த வகையில் இது ரொம்ப நிறைவா இருக்கு. அப்புறம் இதோட மியூசிக் தீசன். தீசன் எனக்கு அறிமுகம் கிடையாது, குபேந்திரன் தான் சொன்னார் தீசன் இந்த மக்கிடா படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணார். அநேகமாக ரெண்டு தடவை பார்த்து சிரிச்சிருப்போம் அவ்வளோதான். மற்றபடி அவரோட டியூன் வரும் பேசுவோம், நான் எதுவுமே தீசண்ட்டை நான் கம்யூனிகேட் பண்ணதே கிடையாது. முதல் சாங் ஆனமுட்டை இதுலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் எல்லா சாங்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு டியூன் ரெண்டு டியூன் இல்லையா மேக்சிமம், அதுக்கு மேலே அவ்வளோதான். அதுக்குள்ளேயே வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு நான் கிடா ஒரு பண்ணியிருந்தா கூட கிடாவில் நான் எதுவும் மியூசிக் பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை. இதுக்கு பண்ணது தான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இது ஒரு ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதுனால இன்னொரு விஷயம் சொல்லலாம். கபிலன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் பேசியிருப்பேன் அந்த இதில்.
என்னன்னா இந்த என விட்டு ஏந்தாகி போனேன் அந்த லிரிக் டியூன் வாங்கின பிறகு எழுதுறதுக்கு குபேந்திரன் கப்பலனோட போயிருக்கிறாரு. நான் ஆஃபீஸில் இருந்தேன். அப்போ திடீர்னு குபேந்திரன் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி கபிலன் எழுதியிருக்காரு, நான் படித்து காமிக்கிறேன், நீங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு. அவர் படித்து காமிச்சார், சிறப்பாக இருந்தது. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வேணான்னு நினைக்கிறேன், அதை நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு குபேந்திரன்ட்ட சொன்னேன். குபேந்திரன் நேராக கபிலன்ட்ட ஃபோனை கொடுத்துட்டார். கபிலன் வந்து, நான் இதுக்கு தான் ஒரு பாட்டுக்கு எத்தனை டைரக்டரையா பேசுவேங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட ஆரம்பித்தார். அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன். அவர் இருந்தால் அது என்ன வார்த்தை என்ன டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன், இல்லை வேணாம் அது. அப்படியே பேசிக்கிட்டே இருந்ததில் டக்குன்னு ஒரு வார்த்தை, அவங்க வீட்டில் நான் ஆஃபீஸில் இருக்கிறேன், அவங்க வீட்டில் இருக்கேன், சரி ஒரு மஞ்சள் கயிறாலே போதுமா அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னதான் குபேந்திரன் சென்ற சொன்னார். உடனே குபேந்திரன் செஞ்ச சைகை இருக்கு இல்லையா, அவர் சொன்னது கபிலன் காரில் சாஸ்தாங்கமாக விழுந்துட்டார். இதுதான் என்னோட பாட்டு அப்படின்னு எதுக்கு சொல்றேன்னா, அந்த அவருக்கு அந்த ஒரு இடம் உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஐடென்டிஃபை பண்ணி வெளியே வர்ற வர வந்து ஒரு குபேந்திரன் அப்படியே அதுக்கான ஸ்ட்ரகிள் போய்கிட்டே இருக்கும். அந்த அந்த வகையில் அது ரொம்ப முக்கியமான ஒர்க்கு, மைனியூட்டாக பார்த்து பார்த்து பண்ணுறதுல தாண்டி. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பாராட்டுக்குரியவள். நேராக இந்த படத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப பயங்கரமானது பெரும்பான்மை. பெரும்பான்மை தான் ரொம்ப பயங்கரமானது இந்தியாவில். ஒரு பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் கூச்சப்படாமல் போய் பேச வைக்கிறது மாண்புமிகுல. ஒரு பெரும்பான்மை தன் சமூகத்துக்காக தட்டில காசு போட சொல்லுது. ஒரு பெரும்பான்மை சிசிடிவி கேமராவை பார்த்து கொண்டே வாக்குச்சீட்டுகளை திருத்துகிறது. இந்த வன்முறை பெரும்பான்மைக்கு சற்றும் குறைந்ததல்ல. பெரும்பான்மையான பெண்களை பற்றிய பெரும்பான்மையான ஆண்களின் மனநிலை, அதுதான் இந்த படம் ஹேண்டில் பண்ணுது. ரொம்ப முக்கியமான விஷயம், ஜஸ்ட் ஃபிகர் அப்படின்னு கை நீட்டுற ஒரு ஆணும், தனக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத ஒரு பெண்ணும் சேர்ந்து காரில் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறுதியில் ஒரு இடம் கட்டத்தில் வந்து நிற்கிறாங்க. மங்கை ஏன் அப்படி செய்தால், அதுதான் கிளைமாக்ஸ். மங்கை அப்படி என்ன செய்து விட்டால், அதுதான் கிளைமாக்ஸிலிருந்து நமக்குள்ள எழக்கூடிய கேள்வி. இதற்கான பதில் அவர் அவர்களின் மனநிலையின் மட்டம் அளவு, சரியா? அந்த மட்டம் என்பது சமத்துவம், சமூக நீதி, பாலின சமத்துவம், இதெல்லாம் சேரும் பொழுது அது உயரும். அந்த வகையில் இந்த படம் சமூகத்தையும் மனிதர்களையும் உயர்த்துகிற ஒரு படமாக இருக்கும். அந்த படத்தை கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.